தளபதி அண்ணாவோட நண்பா நண்பிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். அண்டு ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப நம்ம வீடியோக்குள்ளே வந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அப்படியே வந்து தளபதி 66லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் தளபதி பேஸ்டான கண்டென்ட்ஸ் தான் வந்து வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணியோ அன்பா நம்ம அப்படியே இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து தளபதி 66ல் நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து தளபதி 66 வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டிங் சம்மந்தமாக வந்து ஸோ வந்து ஹீரோயின் இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சேனலே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்துருக்கோம். ஸோ வந்து இந்த படத்தை வந்து நம்ம வம்சி சார் வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாங்க, அப்படி தில்ராஜு சார் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒன்று தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஆக்ட்ரஸ் அதாவது வந்து ஹீரோயினை பற்றி அப்டேட் வந்து கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த படத்தில் வந்து ராஷ்மிகா நடிக்கிறாங்க, அப்புறம் வந்து கியாரா அத்வானி நடிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ்லாம் நடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அண்டு இப்போ தளபதி 66ல் அது பேஸ்டான ஒரு நியூஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸ் அனன்யா பாண்டே வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருந்துருக்காங்க தளபதி 66 டீம் அண்டு மேக்கர்ஸ்லாம் கூட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸோ வந்து செகண்ட் லீட் ரோல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ செகண்ட் லீட் ரோல் அப்படிங்கிறப்போ வந்து செகண்ட் ஹீரோயின் ரோல் இல்லை அப்படின்னா படத்தில் ஏதாச்சும் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து தெரில. பட் ஆனால் வந்து இப்போ வந்து அனன்யா பாண்டேவை பாலிவுட் ஆக்ட்ரஸ் அனன்யா பாண்டே இருக்காங்களே ஸோ அவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க தளபதி 66 டீம் அப்படின்னு இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸும் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை வந்து தேடி போகும்போது இன்னும் ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து கூட கிடச்சிருந்தது. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா செகண்ட் லீட் ரோல் வந்து அனன்யா பாண்டேக்கு வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ வந்து ஃபஸ்ட் ரோல் ஹீரோயின் ரோல் வந்து யார் வந்து பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ், அதை வந்து கியாரா அத்வானி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கியாரா அத்வானி தான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின் ரோல், அதாவது வந்து மெயினான ஒரு ஹீரோயின் ரோலே வந்து கியாரா அத்வானி வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 75% வந்து சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் கூட வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ நிறைய அஃபிஷியல் சோர்ஸ்லேயும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லேருந்து ஒரு சில தாட்ஸ்லாம் வந்து நமக்கு அப்படியே வந்து வந்துருந்துச்சு. ஸோ வந்து ஸ்டோரி பிளாட் வந்து ரெண்டு ஹீரோயினை வந்து பேஸ் பண்ண ஸ்டோரி பிளாட் அப்படி இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் லீட் ரோலுக்கு தான் வந்து அனன்யா பாண்டே வந்து அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் லைனாக வந்து இருக்க போகுது ஸ்டோரி பிளாட் மட்டும். ஸோ வந்து இது சம்மந்தமான கேஸ்டிங் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் வந்து ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்து வந்து தளபதி 66 டீம்லேருந்து அஃபீஷியலாகவே வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா தீபாவளிக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பீஸ்ட் படத்தோட அப்டேட்டே வந்து தீபாவளிக்கு வந்து வரும் தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்து ரெண்டு படத்தோட அப்டேட்டும் வந்தது அப்படின்னா வேற லெவல் தான். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு தளபதி 66லேருந்து அப்டேட் வந்தால் ஒரு கேஸ்டிங் அப்டேட்டாக தான் இருக்கும். ஸோ பீஸ்ட் படத்துலேருந்து அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெயிட்டான அப்டேட்டாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எந்த அப்டேட்டுக்கு எந்த படத்தோட அப்டேட்டுக்கு வந்து ஈகலியாக வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படி எதாவது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தீபாவளிக்கு பீஸ்ட் படத்தோட அப்டேட் வந்து வருமா தளபதி 66ஓட அப்டேட் வந்து வருமா அப்படிங்கிற உங்களோட நம்பிக்கை இது வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணுறீங்க. இந்த படத்துலேருந்து அப்டேட் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கல்வி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வந்து இதே மாதிரியான நிறைய வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன்பா.